சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி வருவோம். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் தென்றல் ஐயா அவருக்கு மரியாதை செலுத்துவார். எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த விழா வந்து ஒரு அழகிய விழா. நமக்கு நாமே டாக்டரே கட்சி எப்படி வியாதியை விரட்டுறதுக்காக இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி வந்திருக்கிற திருமிகு தென்றல் நீல தென்றல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்து வருகின்ற திரு பாலா அவர்களே, அவர்களை சார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண்ணியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல வந்து மருந்துக்கு முன்னாடி என்ன சொல்ல வரோம்னா, முதல் கவலைகள் தான். கவலைகளை உருவாக்கணும். எப்படி கவலைகளை உருவாக்குறோன்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் காலையில் எழுந்திரிச்ச உடனே நாய் பிடிச்சிட்டு போவாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க நாய் பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ காலையில் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், நான் உண்மையிலே என்னுடைய உள்ளார்ந்த அனுபவத்தை சொல்கிறேன், எனக்கு நாயை கண்டால் பிடிக்காத காரணமே, யார் வந்து அப்பா அம்மாவுக்கு சோறு போடலையோ அந்த குடும்பத்தோட உறவை நான் வச்சுக்க மாட்டேன். அதனால் தயவு செய்து இந்த நாய்களை வளர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கவலைகளை சூழக்கூடிய தாய் தந்தைகளை வெறுக்கிறோம். அவர்களை வளர்க்கலாமே. ஒரு சராசரியாக ஒரு நாய்க்கு 100 ரூபா செலவாகும். கறி மீன் அதெல்லாம் வாங்கும்பொழுது 100 ரூபா செலவாகும். சில பேர் 3 நாய் கூட பிடிச்சிட்டு போவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த 3 நாய் பிடிச்சின்னு போகிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 300 ரூபா. ஆனால் தாய் தந்தருக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் தெரியுமா? ஒரு நாளைக்கு செலவு வயசான செலவுகள் பண்ணோம்னா மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 50 ரூபா இருக்காது. அதுக்கு மேலே சாப்பிட முடியாது, இவ்வளோ தான் சாப்பிட முடியும். ஏன் இந்த தாய் தந்தைகளை நம்ம இழக்கிறோம்? எது நம்ம வந்து அவங்களுக்கு எது வியாதியை கொடுக்குது? நாம் தான் கொடுக்கணும். அதனால் தயவு செய்து இன்னையிலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ நான் வந்த உடனே சொன்னார், தம்பி ஹீலரு சார் டீ காஃபிங்களை நிறுத்திட்டீங்களான். உண்மையில நிறைய டீ காஃபி குடிப்பேன். இன்றைக்கி அவர் சொன்ன உடனே இன்றையிலேருந்து நான் டீ காஃபி சாப்பிட போகிறது கிடையாது. என்னோடய வேலை பண்ணி அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் தம்பி சொன்னதுக்காக நான் அதை ஏற்றுக்கிறேன். அதனால் கவலைகளை மறக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல வந்து கவலைகள் என்னன்றதை பாருங்கள். எல்லாராலும் எல்லாமே செய்ய முடியும். எல்லாமே எல்லா செய்தியும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதையோ தேடி போகிற இடமெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அழகு பாருங்கள், தாய் தந்தையை பாருங்கள். நம்ம மாமியாரெல்லாம் பார்க்குறோமா இல்லையா, மாமனாரை பார்க்குறோமா இல்லையா? தாய் தந்தையரை எடுத்து பாருங்கள், நம்மளுக்கு இனிமையாக இருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய வைரம் மாதிரி இல்லாத போது தான் அவருடைய அருமை பெருமை தெரியும். நமக்கு எல்லாருமே தெரியும், எல்லாருமே தாய் தந்தையத்தை இருப்பாங்க, இருக்கும்பொழுது தெரிய மாட்டான். ஒரு கதை ஒன்று, ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகம் இருக்கு. நான் படித்த கதையில் ஒன்று சொல்கிறேன். அதாவது இவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான். அவன் மனைவியும் அமெரிக்கா இவன் கூட வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க அம்மா அவனுடைய தகப்பனார் இறந்துட்டார். அவங்கள ஒரு இல்லத்தில் விட்டுட்டு போயிட்டான். 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆகிப்போச்சு. 25வது வருஷம் அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க பையனுக்கு. ஃபோன் அடித்து, தம்பி நீ கொஞ்சம் வந்துட்டு போ, ரொம்ப நாளாக வரல, என்னை பார்க்கல, எனக்கும் வயதாகி விட்டது, நான் இறக்குற தருவாயில் இருக்கிறேன், தயவு செய்து வந்துட்டு போன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் வராரு. வந்த உடனே அந்த தம்பி கேட்குற, என்னம்மா இவ்வளோ நாளாக நீ ஒன்றுமே கேட்கலையே, என்னம்மா கேட்குறேன்னு. இல்லைப்பா, ஒரு ரூம் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் என்ன வேண்டும், அதெல்லாம் செஞ்சு கொடுப்பான்றேன். ஏம்மா இவ்வளோ நாளாக கேட்கலையே, இதெல்லாம் ஏம்மா யாருக்குமான, எனக்கு வயதாகி விட்டது, உனக்கும் வயதாகி விட்டது, நீ வர்ற காலம் நான் எல்லாத்தையும் தாங்கி கொள்வேன், ஆனால் நீ தாங்க மாட்டேன், உனக்கு ஏசி இல்லாமல் இருக்க மாட்டேன், நீயும் வர்ற காலம் இருக்குது அப்படின்னாங்க. அதான் இந்த பழுத்த ஓலையை பார்த்து குருத்து ஓலை சிரிக்கிற கதை தான் இந்த கதை. அதனால் எல்லாருக்குமே வயதாகும், எல்லாருக்குமே வயதாகும். நம்மளும் வந்து பாட்டம் பாட்டி ஆக வேண்டிய காலம் வரும். அதனால் தயவு செய்து, இங்கே பெண்கள்லாம் இருக்கீங்க, பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மாமியாரும் பாருங்கள், அப்பா அம்மாவும் பாருங்கள். நான் பார்க்க வேணும்னு சொல்லுவேன், என்னை வந்து சரியான ஆளாக கூட்டிருக்கான்னு பாலா நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் மாமியாரும் மாமனாரும் ஒன்றா சேர்ந்ததாக இருந்தோம். அப்பா அம்மா, மாமியார், மாமனார், இன்றைக்கி என் மாமியார் என் கூட தான் இருக்கேன். வயசான மாமியார், எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து விட்டாங்க. எனக்கு அது ஒரு இனிமையாக இருக்குது. என் குடும்பம் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு குடும்பம்.
பிரசித்தனா ஃபேமஸான குடும்பம் இல்லை, மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். யாருமே போய் நீங்கள் கூட கல்யாணத்தில் கூட போய் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மாப்பிள்ளை இவர் தான் அப்படி போய் நேராக கவரை நீட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. யாராக வாழ்த்துறீங்களா? வாழ்த்துறதுக்கு எண்ணம் இருக்கா? வாழ்த்துறதுக்கு நேரம் இருக்கா? எதுவுமே இல்லை. நான் எப்பொழுதுமே நான் திருமணத்துக்கு வந்து நைட்டு 9 மணி மாதிரி தான் ரிசப்ஷனுக்கு போவேன், இல்லை 10 மணிக்கு போவேன். ஏன் தெரியுங்களா? மாப்பிள்ளை பொண்ணு அவங்க உறவினர் எல்லாரையும் போய் வாழ்த்துட்டு வருவேன். யாரோ வாழ்த்துருக்கே மனம் இல்லை. வாழ்த்துங்க, மணமக்களை வாழ்த்துங்க, பிள்ளைகளை வாழ்த்துங்க. இதை வாழ்த்துறதே கிடையாது. அப்பா அம்மாவோடைய உறவு முறையே தெரியாமல் இருக்குது. ஏதோ அப்பா அம்மா எதிரிய மாதிரி பார்க்குற குடும்பங்கள் தான் நிறைய பேர் இருக்குது. ஒரு அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மகாவீர் அலெக்சாண்டர். அவர் வந்து ரஷ்யாவுக்கு போகிறாரு. ரஷ்யாவுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே போய் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போகிறாரு. அப்போ வந்து எதிரி நாட்டிலேருந்து இருக்க ஒரு வைத்தியர் வர்றாரு. வைத்தியர் வந்து அவர் உடல்நிலையை பார்க்குறாரு. உடல்நிலையை பார்த்த உடனே அந்த எதிரி நாட்டு வைத்தியர் விஷம் கலந்து அலெக்சாண்டரை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே சாப்பிட்றார். ஆனால் விஷம் கலந்திருக்குது என்பது அலெக்சாண்டருக்கு தெரிஞ்சுது. அப்போது இவரோட சீடர் வந்து கேட்குறாரு, ஐயா அதில் விஷம் கலந்துக்கிட்டது, வந்தவன் எதிர்நாட்டு அரசன், அவனை ஏன் நம்புறேன்றான். இல்லை, நான் அவனை கேட்டேன் உன் பேர் என்னடான்னு சொல்லி வைத்தியரை கேட்டேன். பிலிப்ஸ்ன்னு சொன்னான். எங்கள் அப்பா பேரை சார்ந்திருக்கிறாரு, அதனால் எங்கள் அப்பா எனக்கு துரோகம் பண்ண மாட்டார், அதே போல் அவரும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டார் அப்படி என்ற எண்ணத்தில் நான் சாப்பிட்டேன். அதுதான் அப்பாவுக்கும் மகனுக்கான உறவு. நமக்கு ஏன் கவலைகளை இழந்து நிற்கிறோம் என்பது நமக்கு உறவு முறைகள் தெரியாமல் போகுது. ஒரு கல்யாணம் போகிறோம், வெளியே கல்யாண மண்டபத்தில் நடக்குது, எத்தனை பேர் பிள்ளைகள் அழைச்சிட்டு வரீங்க? யாரும் அழைச்சிட்டு வர்றதில்ல. ஒரே ஒரு அளவு தனியாக போகணும், மாப்பிள்ளை பொண்ணுக்கு காசை கொடுப்போம், வந்துக்கிட்டே இருப்போம், சாப்பிட வரும். நம்ம பிள்ளைங்களுக்கு பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க உறவு தெரியாது, தாத்தா பாட்டு தெரியாது, அத்தை தெரியாது, மாமா தெரியாது. இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா சித்தப்பாவே அங்கிள்னு கூப்பிட்ற காலம் வந்து போச்சு இல்லையா? ஏன் சித்தப்பாவை அங்கிள் கூப்பிடுறான்னு பார்த்தீங்கன்னா, உறவை வந்து அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் எப்போ அந்த உறவு வந்து எப்போ தெரிஞ்சுக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயா செத்தும்போது பாப்பா தான் எல்லாரும் பேரப்பிள்ளைங்க வந்து அழும். அழும்போது தான் தெரியும் இவன் நமக்கு அண்ணன், இவன் அப்போ தான் இவன் வந்து தாத்தா, இவன் வந்தா மாமா, இவன் சித்தப்பான்னு தெரியும். உறவுகளை சொல்லிக் கொடுக்கு. உறவுகளை சொல்லிக் கொடுக்காதவே நம்ம வளர்ந்து நிற்கிறோம். உறவுகளை தயவு செய்து சொல்லிக் கொடுங்க. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கோட காரணமே என்னென்னா, கவலைகளோட நான் சொன்னோன்ற கருத்துக்கோடு தான் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கான எல்லா விளைநிலங்களும் இந்தியாவில் இருக்குது. அதனால தான் அன்றைக்கி எம்ஜிஆர் சொன்னார் இல்லையா, எந்த இது இல்லை இங்கே இல்லை, எல்லாமே இங்கே கிடைக்குது, நீங்கள் இதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ சாதாரண கூல்ட்ரிங்க்ஸ் மோர் சாப்பிட்றோம், யார் மோர் சாப்பிட்றாங்க? மோர் இலவசமாக கொடுத்தா யாரும் வாங்கி குடிக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விழாக்களில் மோர் கொடுப்பாங்க. இப்போல்லாம் மோர் போய் வாங்கினாக்கா அது கெட்டதாக பண்ணுவாங்க. ஆனால் இதே கல்யாணம் பண்ணுறதுல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து பாரு, எல்லா பாட்டிலும் காலியாகிடும். ஏன்னா நம்ம மோரை விட அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். தேன், இயற்கை பொருள், எல்லா பொருளும் இந்தியாவில் கிடைக்குது. இந்தியாவில் கிடைக்காத பொருள் எங்குமே இல்லை. ஏன் அதை நம்ம பருக மாட்டோம், நம்ம ஏன் ஏற்றுக்க மாட்டோம்? ஏன்னா எல்லாமே வந்து ஒரு லெத்தார்ஜிக்காக போயிடுச்சு, ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை. அல்ல, உறவுகளில் கவலையை வந்து விடுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கள். இயற்கையோடு வளங்களோடு சேர்ந்து வாழறதுக்கான வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நான் அதிக நேரம் பேசலாம், பேசிகிட்டே போவேன். அதனால் இந்த நேரம் வந்து உங்களெல்லாம் தவிர்க்க விரும்பவில்லை. அதனால் வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன்தால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மணக்கும் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல்.
சில நேரத்தில் புதுசு புதுசாக திடீர் திடீர்னு உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்கும்போது எல்லாரும் பதில் சொல்லணும். நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சி எதிர்பார்த்து இங்கே காத்திருக்கிறீங்க அப்படின்னா, நான் ஏதோ பேச போகிறேன்னு நினச்சி நீங்கள் எல்லோரும் வந்து உட்காந்துருக்கிறீங்க. அப்படி தான் நோட்டீஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே இங்கே பேச போகிறது யாருன்னா, நீங்கள் பேச போகிறீங்க எனக்கிட்ட, நான் கேட்க போகிறேன். அதுக்கு முன்னதாக நம்மெல்லாம் என்ன மாற போகிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தைய மாதிரி மாற போகிறோம். குழந்தையை போல மாறுவதற்கு ஒரு சின்ன பயிற்சி, எல்லாரும் உட்கார்ந்த இடத்துலையே நிமிர்ந்து உட்காரணும். குழந்தை தன்மையாக குழந்தையை போல நம்மெல்லாம் மாறினா மட்டும்தான் எதையுமே புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். நம்மெல்லாம் நிமிர்ந்து உட்காறோம். கொஞ்சம் தொப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா சைஸாக தள்ளி வச்சுட்டு அப்படி நிமிர்ந்து உட்காறோம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, உங்கள் கவலையெல்லாம் மறந்துடலாம். சந்தோஷமாக சிரித்து ஒரு மிக மன தூய்மையோடு, அற்புத ஆனந்தத்தோடு, பேராற்றலோடு, ஒரு பேரானந்தம் இன்னைக்கு கிடைக்க போது, அந்த நிமிர்ந்து உட்கார்ந்ததோடு சேர்த்து இந்த கையை இப்படி கொஞ்சம் அப்படி மேலே தூக்கணும். நான் எப்படி கையை வச்சுருக்கணும் அதே மாதிரி இப்படி எல்லோரும் கையை மேலே தூக்குங்க. ரைட்டு ஹேண்டு கொஞ்சம் பக்கத்தில் பாருங்கள், யார் கையை தூக்கியிருக்காங்களா தூக்கலையான்னு பாருங்கள். கையை தூக்கலைன்னா அவங்க இன்றைக்கி காலையில் குளிக்கலைன்னு அர்த்தம். குளிச்சிருந்தால் கையை தூக்கியிருப்பாங்க. கை நல்லா கையை தூக்கிட்டீங்க, எல்லாருமே கை தூக்கிட்டீங்க. இப்போ அப்படியே ஒரு சுற்று சுற்றுங்க, கையை அப்படியே ஒரு சுற்று சுற்றுங்க. என்னுடைய கையை எல்லாரும் பாருங்கள், கையை அப்படி ஒரு சுற்று சுற்றுங்க. சுற்றிக்கிட்டே எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், இட்லி அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா சொல்லுங்கள், இட்லி. நல்ல சத்தமாக சொல்லணும், இட்லி. நான் ஒருத்தருடைய சவுண்டு இவ்வளவு கேட்குதில்ல, நீங்கள் கிட்டத்தட்ட 200 பேர் இருக்கிறீங்க, எவ்வளோ சவுண்டு கொடுக்கணும், இட்லி. ஒரே ஒரு விரல் நீட்டுங்க, வடை சொல்லுங்கள், இட்லி வடை. ரெண்டு கையும் ஒரு தடவை தட்டுங்க, தட்டிட்டு சப்பாத்தின்னு சொல்லுங்க. ஒரு தடவை போதும். சப்பாத்தி, இட்லி, வடை, சப்பாத்தி, காஃபி. இட்லி, வடை, சப்பாத்தி, காஃபி. காஃபின்னு சொல்லுவோம் ஆனால் கொடுக்க மாட்டோம், சும்மா சொல்லுவோம் அவ்வளோதான். இட்லி, வடை, சப்பாத்தி, காஃபி. இட்லி, வடை, அவுட்டு. எல்லாரும் அவுட்டு. நீங்கள் சரியாக பண்ணீங்க. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து, இட்லி. நான் தப்பாக செஞ்சாலும் நீங்கள் சரியாக செய்யணும், அதுதான் போட்டி. இட்லி, இட்லி, வடை, சப்பாத்தி, காஃபி. இட்லி, வடை, சப்பாத்தி, காஃபி. காஃபி, அவுட்டு. எல்லாரும் காஃபின்னா என்ன செய்யணும், இப்படி தானே செய்யணும் காஃபின்னா. நான் கேம் புரிய வச்சிட்றேன். இப்போது இது வரைக்கும் ட்ரையல் தான் நடந்தது, இப்போ ரியலாக நான் கேம் புரிய வச்சிட்றேன். நீங்கள் எல்லோரும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நான் என்ன சொல்லுறேனோ சொல்கிறத செய்யணும். நான் சொல்கிறத செய்யுங்க, நான் செய்கிறத செஞ்சால் மாட்டிக்குவீங்க. நான் செய்கிறத செய்யக்கூடாது, தப்பு தப்பாக செய்வேன். நான் சொல்கிறத செஞ்சுருங்க, மிகச்சரியாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இட்லி, வடை, வடை, காப்பி. இப்போ இதெல்லாம் தெளிவாக்குறீங்க. சப்பாத்தி, மொத்தம் 4 டிஷ்ஷு உங்கள் கையில் கொடுத்துட்டேன், 4 ஐட்டம் உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ தெளிவாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து, காப்பி. பார்த்தீங்களா எத்தனை பேர் மேலே பரதநாட்டியம், நிறைய பேர். நான் காஃபின்னு சொன்னேன், செஞ்சது என்ன செஞ்சேன், இட்லி செஞ்சேன் நான். சரி, இப்போ ஒரு ஒரே ஒரு ட்ரைனிங் மட்டும் முடிச்சிருவோம். இட்லி, வடை, சப்பாத்தி, காஃபி. இட்லி, வடை, காஃபி. இன்னொரு 20 நிமிஷம் கழித்து இதே விளையாட்டை திரும்ப வரும். எல்லோரும் தெளிவாக இருக்கணும். எல்லோரும் நிமிர்ந்து உட்காந்து சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். மகிழ்ச்சி சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். நிமிர்ந்து உட்காந்து உதடு மூடுங்க, உதடு மூடி, உதடு மூடி. உங்களுடைய பேரை, உங்களுடைய பேரை சத்தமாக சொல்லுங்கள். உதடு திறக்கவே கூடாது. உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். உதடு தொடக்கூடாது, சொல்லுங்க உங்க பேரு சத்தமா. நன்றி சொல்லுங்க, வாழ்த்துக்கள் சொல்லுங்க, மகிழ்ச்சி சொல்லுங்க. உங்க அப்பா இருக்கார்ல, அப்பா, உங்க அப்பாவோட பேரை உதடு மூடி சொல்லுங்க. உங்க அம்மாவோட பேரை உதடு மூடி சொல்லுங்க. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. அம்மா பேர் இன்னொரு முறை சொல்லுங்க. இப்போ உங்கள் பேர் சொல்லுங்க. அங்கும் இங்கும் சொல்லுங்க.
ஒன்றோடொன்று சொல்லுங்க, மல்லிகை சொல்லுங்க, கத்தரிக்காய் சொல்லுங்க, உதடு துறக்காம உதடு மூடி சொல்லணும், ஆப்பிள் சொல்லுங்க, ஆரஞ்சு பழம், திருமூலர், நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன வரும்னா இம்மு தான் வரும். இப்போ இம் சொல்லுங்க, உதடு மூடி சொல்லுங்க, ஓம் சொல்லுங்க, அல்லா சொல்லுங்க, ஜீசஸ் சொல்லுங்க, சிவா சொல்லுங்க, என்ன சொன்னாலும் இம்மு தான். நீங்கள் என்ன சொல்ல முயற்சி பண்ணாலும் கடைசியில் எங்கே வந்து முடியும்னா இம்மு தான். இந்த ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மைக் செட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாருமே அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து அமைதியாக உட்காந்து வெளியில் என்ன சவுண்டு கிடைக்குதுன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து என்ன சவுண்டு கிடைக்குதுன்னு கேட்க முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழித்து உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு தான் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது என்ன சவுண்டுன்னா ஃபேன் சுற்றுனா சவுண்டு வருதில்ல, ஃபேனுக்கு ஒரு சவுண்டு இருக்குல்ல, இந்த ஒரு ஃபேன் சுற்றுறதுக்கே இவ்வளோ சவுண்டு வருது, இவ்வளோ பெரிய பூமி சுற்றினா சவுண்டு வராதா, இவ்வளோ பெரிய பூமி சுற்றினா சவுண்டு வராதா, அந்த பூமி சுற்றுற சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சத்தத்துக்கு பேர் தான் அந்த சத்தத்துக்கு பேர் தான் பூமி சுற்றக்கூடிய சத்தம் தான் இம். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் யார் அப்படின்னு கேட்டால் பூமின்னா என்ன சொல்லுவோம், மண்ணுன்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், பூமியை பார்த்து மண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூமி நம்மளை பார்த்து என்ன சொல்லுவோம், மண்ணுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து சின்ன பூமி, ஒவ்வொருத்தரும் நம்ம இங்கே உட்காந்துருக்க ஒரு ஒருத்தரும் ஸ்மால் பூமி, சின்ன சின்ன பூமி, பூமியிலேருந்து பிரிஞ்சு வந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மெல்லாம். உங்களை அந்த பூமி எப்படி பார்க்குதுன்னா மண்ணுன்னு பார்க்குது. நீங்களும் நானும் இந்த பூமியை பொறுத்தவரை மண் உருண்டை, மண் உருண்டை நம்மெல்லாம். நமக்கு என்னாச்சு, கை ரெண்டு நீளமாயிருச்சு, கால் ரெண்டு நீளமாயிருச்சு, நடந்து போகிறோம். இந்த மண்ணுருண்டை என்ன ஆகுது, நடந்து போகுது. பெரிய மண்ணுருண்டை பூமி, அதுக்கு கை காலு இல்லை, நடந்து போக முடியாது, நின்று இடத்துல சுற்றுது. நீங்களும் நானும் யாருன்னு கேட்டால் மண். பூமிக்கு ஏதாவது வியாதி வருதா, வருது. சுனாமி வருது, நிலநடுக்கம் வருது, எரிமலை வெடிக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். மனிதனாக பிறந்தால் ரத்தம் நாடி நரம்பு செல்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், வராமலாம் இருக்காது, ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். வர்றதுக்கு முன்னாடி தடுக்கக்கூடிய அற்புத கலை நம்மக்கிட்ட இருக்குது, அதை நம்ம கற்றுக்க மாட்டோம், இதான் ப்ராப்ளம். அதை நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். கட்டாயம் பிரச்சனை வந்தே தான் தரும். இப்போ மழை வந்தால் நம்மளை காப்பாற்றிக்க வீடு கட்டி வச்சுருக்கோம், மழை வர்றதை நிப்பாட்ட முடியுமா, முடியாது. ஆனால் மழையிலேருந்து தப்பிச்சுக்க முடியும். சக்கரை வியாதி வர்றதை நிப்பாட்ட முடியாது, ஆனால் சக்கரை வியாதிலேருந்து தப்பிச்சுக்க முடியும். தைராய்டு வர்றதை நிப்பாட்ட முடியாது, அதுலேருந்து தப்பிச்சுக்க முடியும். எனக்கு கடைசி வரையும் வராமல் நான் பார்த்துக்க முடியும். தைராய்டுங்கிற வியாதியை நீங்கள் இல்லாமல் பண்ண முடியாது, சக்கரை வியாதியை இல்லாமல் பண்ண முடியாது, பிளட் ப்ரெஷர் நீங்கள் இல்லாமல் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு வராமல் தடுத்துக்க முடியும். மழை வர்றதை நிப்பாட்ட முடியாது, மழையால் நாம் பாதிக்கிறத நிப்பாட்டிக்க முடியும். வெயில் அடிக்கிறத நீங்களும் நானும் நிப்பாட்ட முடியாது, ஆனால் வெயிலிருந்து நான் பாதிக்காமல் நீ நான் தடுத்துக்க முடியும். அந்த தடுப்பு சக்தி, தடுப்பாற்றலுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம். அந்த எதிர்ப்பு சக்தி எப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும் நம்மெல்லாம் மிக பிரமாதமாக வாழ முடியும். நோய் நோயின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எனக்கு சீக்கு வந்துருச்சுங்கிறோம், தலைமுடி கொட்டுது, தலைமுடி நரைச்சி போச்சு சொல்கிறாங்க, சளி பிடிச்சிக்கிச்சு சொல்கிறாங்க, தொப்பை பெருசாகிருச்சு சொல்கிறாங்க, கை கால் வீக்கம், மூட்டு வலி, முழங்கால் வலி, கண்ணு தெரியல, கண்ணில் மட்டும் 64 வியாதி இருக்குது. கண்ணு போகிற தூரப்பார்வை, கிட்டப்பார்வை, கண்ணில் நீர் வழிகிறது, கண்ணில் செதை வளர்றது, கார்னியா ப்ராப்ளம், கண்ணில் லென்ஸு ப்ராப்ளம், கருப்பு வெளி, வெள்ளை வெளி, உள்ளே உள்ள நரம்பு, வெரிக்கோஸ் வெயின் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. முழங்காலுக்கு கீழே இருக்க சதைப்பகுதிகளில் வெரிக்கோஸ் வெயின் நரம்பு சுருண்டு போயிருக்கும் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. சில பேருக்கு ரெண்டு முடி மட்டும் வெள்ளையாக போயிடும், மனக்கவலை, அந்த மனக்கவலையிலே திரும்ப எல்லா முடியும் வெள்ளையாக போயிடும். பல வகையில் இருக்கிறாங்க மனிதர்கள், புதுசு புதுசாக வியாதியை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. புற்றுநோயின்னு முதல்ல ஒரு பேர் வச்சாங்க, இப்போ மூளையில் புற்றுநோய், இறப்பை புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், மலத்துவார புற்றுநோய், முழங்காலில் புற்றுநோய், இரத்த புற்றுநோய், சதை புற்றுநோய், இப்படி விதவிதமான புற்றுநோய் வியாதிகள் பெருகிக்கொண்டே இருக்கு. வியாதிகள் ஒரு பக்கம் பெருகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஆஸ்பத்திரியும் பெருகிக்கிட்டே இருக்கு. ஆஸ்பத்திரி மருத்துவ முறைகளும் மருத்துவமனைகள் பெருகுவதை விட மருத்துவ முறைகளும் பெருகிட்டு இருக்கு.
யுனானின்னு ஒரு மருத்துவமுறை இருக்குது, அக்குபஞ்சர் அக்குப்ரஷர்னு ஒன்று இருக்குது, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், நாட்டு வைத்தியம், நிறைய வைத்தியமுறை இருக்குது, அலோபதினு ஒரு வைத்தியமுறை இருக்குது, இங்கிலீஷ் மெடிசன், ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, மருந்து கொடுப்பாங்க, இன்னும் நிறைய இடத்துல பஞ்சபூத சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது, பிராணி ஹீலிங்னு ஒன்று இருக்குது, இப்படி விதவிதமான மருத்துவ முறைகள், சொல்ல முடியாத அளவுக்கு எழுத முடியாத அளவுக்கு மருத்துவ முறைகள் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது. இப்போ மருத்துவ முறைகளும் மருத்துவமனைகளும் ஒரு பக்கம் பெருகிக்கிட்டே போணுச்சுன்னா வியாதி குறையணும் தானே, ஆனால் வியாதி குறையலை, வியாதி அதை விட வேகமாக பெருகுது. அப்போ என்ன காரணம், என்ன காரணம் தெரியுமா, கேஸ் லைட்ரு இருக்குல்ல, கேஸ் லைட்ரு, கேஸ் அடுப்பு பற்ற வைக்கிறீங்கல்ல, அதுதான் காரணம். அதுதான் காரணம்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த மாதிரி நிறைய காரணம். கேஸ் லைட்ரு இருக்குல்ல, கேஸ் லைட்டரில் அப்படி டச் பண்ணும்போது ஒரு நெருப்பு ஒன்று வெளியில் வரும், நெருப்பு பொறி, அந்த நெருப்பு பொறி வெளியில் வரும்போது ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும், ஒரு வாசனை ஒன்று வரும். கேஸை ஓப்பன் பண்ணும்போதும் கேஸ் ஆஃப் பண்ணும்போதும் ஒரு ஸ்மெல் ஒன்று வரும், ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும். மைக்ரோவன் இருக்குல்ல, கரண்ட் அடுப்பு, கரண்ட் அடுப்பு கரண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் தயார் பண்ண முடியும், கேக்கெல்லாம் சூட்டு எடுப்பாங்க மைக்ரோவன், அதுலேருந்து ஒரு வாசம் உருவாகும். நான்ஸ்டிக் தவான்னு ஒன்று பயன்படுத்துகிறீங்க, அதுக்கப்புறம் குக்கர்னு ஒன்று பயன்படுத்துகிறீங்க, இந்த மாதிரி நிறைய பொரியல் வறுவலுக்கு நிறைய பாத்திரங்கள் பயன்படுத்துகிறீங்கல்ல, அந்த பாத்திரங்கள் ஹீட் ஆகும்போது அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும், அதுக்கு பேர் பிடிஎஃப்னு பேர், ஃப்ளோரோ எத்திலின். மூணு நாளைக்கு புறா அதை சுவாசிச்சுன்னா, புறா அந்த காற்றை சுவாசித்தால் புறா உயிர் இல்லாமல் போயிடும், மூணு நாளைக்கு சுவாசித்தா புறா உயிர் இல்லாமல் போயிடும். நம்ம தினசரி அதை தான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம், டியூப் லைட்லேருந்து ஒரு ஸ்மெல் வரும், லைட் இருக்குல்ல, லைட்டு குண்டு பல்ப் ஒன்று இருக்கும், அதை போட்டுட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீட்டில் ஒரு ஸ்மெல் ஒன்று வரும், இந்த ஸ்மெல்லாம் நீங்கள் சுவாசிக்கும் பொழுது என்ன ஆகுது, உங்களுடைய உயிர்த்தன்மை உயிர் ஆற்றல் குறையுது. இது நான் உதாரணத்துக்கு சும்மா சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய இருக்குது நமக்கு வியாதி வர்றதுக்கான காரணம். ரவை கொஞ்சம் போட்டு, உப்பு போட்டு, கொஞ்சம் வெங்காயமெல்லாம் போட்டு, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து, கொஞ்சம் பட்டை மிளகாய் பிச்சு போட்டு சாப்பிடுவோம், அதுக்கு பேர் உப்புமா. ரவையில் உப்பு போட்டால் அதுக்கு பேர் என்ன, உப்புமா. இப்போ அதே ரவையை வேறு மாதிரி ரெடி பண்ணுவோம், அதுக்கு பேர் கேசரின்னு சொல்லுவோம், ரெட் கலரில் இருக்கும், கொஞ்சம் ஜீனி போடுவோம், சர்க்கரையெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் நெய் டால்டா எல்லாம் எடுத்து போட்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு தூவி நல்லா கிளறி எடுத்து வேக வச்சு சகப்பு கலரில் எடுத்து சாப்பிடுவோம், அதுக்கு பேர் என்ன, கேசரி. ஏன் அதை கேசரி அப்படின்னு சொல்கிறோம், அதில் கேசர் கலக்கிறோம், கேசர்னா என்ன, கேன்சர் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸ் அது, அதில் ஒரு கேசரி பவுடர்னு ஒன்று வாங்கி கலை கலையில் கலக்குறீங்கல்ல, ரெட் கலர் பவுடரு, ரெட்டுனா என்ன அர்த்தம், இந்த வேர்ல்டில் டேஞ்சர்னு அர்த்தம், ரெட்டுனா என்ன அர்த்தம், டேஞ்சர்னு அர்த்தம். இப்போ இந்த ரெட்டுங்கிற டேஞ்சரை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், உப்புமாவில் சர்க்கரை, உப்புமா நீங்கள் செய்கிறீங்கல்ல உப்பு, அதில் சர்க்கரையை போட்டு அந்த சர்க்கரை மாவில் என்ன பண்ணிடுறோம், கேசரி பவுடரை கலந்து சிகப்பாக சாப்பிட்றோம். கேசரி பவுடர் அதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தலை, சிக்கன் 65 அதுக்கு பயன்படுத்துகிறோம், மீன் பொரியல் மீன் வறுவலுக்கு நம்ம தான் பயன்படுத்துகிறோம், இப்படி நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறோம் கேசரி பவுடரு. கேசரி பவுடர் உங்கள் உடம்புக்குள்ளே போணுச்சுன்னா அது கழிவுகளாக தேங்கி வெளியில் வர்றதுக்கு 20 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும், வெளியில் வரவே வராது, கேசரி பவுடர் வெளியில் எடுக்க முடியாது. இப்போ என்னுடைய கழிவு நீக்க பயிற்சிக்கெல்லாம் எவ்வளோ பேர் வருவாங்க, மாத்திரம் இருந்து கழிவு வெளியில் எடுத்துருவோம், மாத விளக்குக்கு மாத்திரையை சாப்பிட்டு கழிவுகள் உள்ள வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம், 43 வருஷமா கக்குசுக்கே போகாம உள்ளுக்குள்ள மலம் தேக்கி வச்சிருப்பாங்க, வெளியில் எடுத்துடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்லீரலும் கழுதையும் ஒன்று, கல்லீரலும் கழுதையும் ஒன்று, எவ்வளவு சுமையினாலும் கழுதை சுமக்கும், எவ்வளவு சுமையை வேணாலும் கழுதை சுமக்கும், ஓவர் வெயிட் ஆகி உக்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க எழுப்ப முடியாது, ஓவர் வெயிட் ஆகி உட்காந்துருச்சுன்னா கழுதை எழுப்ப முடியாது. கல்லீரலுங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்ட்ரி. நீங்கள் சாப்பிட்ற கேசரி பவுடர் இருக்கு, அந்த கேசரி பவுடர் உள்ளே போனோன்னு கேசரிங்கிற கெமிக்கலை உடம்புலேருந்து பிரித்து கல்லீரல் எடுத்து வச்சுக்கும்,
கல்லீரலும் ஸ்டோரேஜ் பேங்கு, கெமிக்கலை பிரிக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்ட்ரி, மொத்த கழிவுகளையும் பிரித்து ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சமக்கும், ஒரு நாளைக்கு உட்காந்துரும், அன்னைக்கு உட்காடுறதான். அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது. நீங்கள் எந்த உறுப்பு கெட்டு போனாலும் காப்பாற்றிடலாம். மூளை கெட்டு போனால் கூட மூளை இயங்காமல் அமைதியாக ஜடம் மாதிரி இருந்துட்டு போயிடலாம். கல்லீரல் ஒன்று கெட்டு போணுச்சுன்னா முடியாது, பெரிய பிரச்சனையில் மாட்டுவோம். இன்றைக்கி நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பல பொருட்களை சாப்பிடவே கூடாது. இதுவரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண நிறைய மெத்தடு தப்பு, அதெல்லாம் சரி பண்ண போகிறோம். சர்க்கரை வியாதியை குணப்படுத்துறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம். தைராய்டு எப்படி குணப்படுத்துறதுன்னு கற்றுக்க போகிறோம். எல்லாமே மிக தெளிவாக தூய அன்பான சொற்களோடு நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. இங்கே கற்றுக்கிற எதையுமே நீங்கள் மட்டுமே வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு போய் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு போய் சொல்லுங்கள், சொன்னால் தான் தெரியும்.